ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க முடியும் பார்த்திங்கம்மா, பிக் பாஸ் சீசன் 7 பதினஞ்சாவது நாள் 16th எபிசோட். ஸோ இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு, இன்றைக்கி வந்து ஏற்க எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுவாரஸ்யமாக எந்த ஒரு நடந்த மாதிரி தெரில. நார்மலாக ஏதோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முடியாது, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க மதுரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்சன் வந்து ஒரு 3-4 மணிக்கு அங்கே இங்கே உலாத்திக்கிட்டே இருந்தார். என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, திடீர்னு என்னென்னா ஸ்மால் பாக்ஸ் வீட்டுக்கில் அந்த கிச்சனில் ஏறி குதிச்சு பையிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தார். அப்போ தான் தெரிஞ்சு அவர் பையில் வந்து ஐஸை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எதுக்குன்னு யோசிச்சா, நம்ம விஜய்க்கு வந்து காலை அடிபட்டுருக்கும் போல இருக்குது, அதுக்காக அவர் காலை வச்சு கட்டுறதுக்காக அவர் எடுத்துகிட்டு வந்திருந்தார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி காலையில் விடியுது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேக்கப் டான்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம மாயாவும் பூர்ணிமாவும் உட்காந்து அவங்க ஊர் கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்றைக்கி ஃபுல் எபிசோடுமே பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமாவை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த பிக் பாஸுக்கு பேர் பிக் பாஸ்ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக மாயா பாக்ஸ்னு வச்சுக்கோங்கடா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக மாயா மேலே தான் இருக்குது, மற்ற எவனுமே எதுவுமே பண்ணலையா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான் வருது. அப்போ புரணி பேசுகிறத நீங்கள் இந்த அளவுக்கு ரசித்து நீங்கள் அதை எடுக்கிறீங்கன்னா வேறு லெவல் அடிங்க ரெண்டு பேரும். சரி, அப்படி என்ன தாயா பேசுகிறாங்கன்னு போய் பார்த்தா மறுபடியும் அந்த நாமினேஷனோடதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அதாவது கமல் சார் எபிசோடில் வச்சு குத்துனதுலாம் யாருக்கும் ஒரு நாள் தான் ஆயிருக்கு, அதுக்கப்புறமும் மறுபடியும் அதே இதில் தான் போயிட்டுருக்காளுங்க. அதாவது பூர்ணிமாவும் மாயாவும் தனித்தனி ஹவுஸில் இருக்கும்போதே இதுக்கு ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியாது. இப்போ இது ரெண்டையும் ஒரே ஹவுஸ்குள்ளே போட்டு விட்டானுங்க. என்னென்னலாம் நடக்க போதோ அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம போய் பார்த்தா, ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க விஷ்ணுவை வந்து எல்லாருமே குத்த போகிறானுங்க, ஏன்னா எல்லாருக்கிட்டே அவன் சண்டை போட்டு வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்குதுங்க. சரி ஓகே, இவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா விச்சுவையும் மணியையும் நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவினாவை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் ரெண்டு பேருமே பிரதானமாக இருக்கிற ஒரு ஆளை பார்த்தீங்க அப்படின்னா விசித்ரா அவங்க தான். ஸோ இவங்க முக்கியமாக இவங்க வந்து எப்படியும் மணி, ரவினா அண்ட் விசித்ரா இவங்களை வந்து குத்த போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினுஷா அண்ட் விக்ரம் வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்றான். சரி எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவும் பூர்ணிமாவும் அந்த மண்டே கல்லூரை வேலையை பார்க்குறாங்க. அதான் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ரெண்டு ரெண்டு பேராக நம்ம வந்து நாமினேஷன் பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருமே நாமினேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மண்டே கல்லூறாங்க. ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் இல்லை, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து இப்போ வந்து எந்த டிஸ்கஷன் பண்ண வேணா, நாங்கள் யாருக்கு நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களை நாமினேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி, நீ என்ன தான் பேசினாலும் நாங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் ரெண்டு பேருமே இருந்தாங்க. ஊர் கேள்வி உன்னோடது பூர்ணிமாவோட வச்சுக்கோங்க, ஏன் மற்றவங்கள்ட்டலாம் வந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம நிக்சனை வந்து நம்ம பிக்பாஸ் கேட்குறாரு, நைட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்போ வந்து சொன்னார், இல்லை பாஸ், அதாவது விஜய் வந்து ஆல்ரெடி அவருக்கு வந்து கால் ஏதோ அடிபட்டுருக்கு, அவருக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் போய் ஐஸ் எடுக்க போனேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக நீ இதை பண்ணியிருக்கீங்க, அதனால் இதை வந்து பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி பிக்பாஸும் அதை கடந்து போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் வருது. ஸோ நாமினேஷன் இந்த நாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து இந்த வீட்டில் இருக்கிறது 16 பேர், அதில் வெறும் 4 பேரை மட்டுமே தவிர்த்து மற்ற எல்லாரையுமே நாமினேஷனில் போட்டு விட்டானுங்க. மோஸ்ட்லி எல்லாருமே யோசிச்சது பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் நாமினேட் பண்ணுவாங்கன்னு. ஆனால் என்னடானா விஷ்ணு இந்த வாரம் வந்து விஷ்ணு நாமினேஷனே பண்ணலை, அது ஸ்மால் பாக்ஸ் வீட்டில் இருந்தவங்களுக்குலாம் வைத்தறிச்சலாக போச்சு, பிக் பாஸ் வீட்டில் இருந்தவங்களுக்கு அதை விட வைத்தறி, ஏன்னா இவே புறா தப்பிச்சான் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ விஷ்ணு, ரவினா, யுகேந்திரா, ஜோவிகா இவங்க 4 பேரை தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு நாமினேஷன் ஆகாதது வந்து விஷ்ணுவுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு, ஏன்னா நான் நாமினேஷன் ஆகலையான்னு. இதெல்லாம் செம்ம லெவலில் காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூல் சுரேஷனை வந்து பிரதீப்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது நீ எல்லாம் போனால் யார் கஷ்டப்படுவாங்களோ இல்லையோ, நான் ரொம்பலாம் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் பிரதீப்புக்கு தெரியாம நாமினேஷன் கன்செஷன் ரூமுக்குள்ளே உன்னை குத்துனதே கூல் சுரேஷன் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோசரியை வந்து எடுக்கக்கூடிய அந்த டாஸ்க் வருது. எப்போ பார்த்தாலும் என்னன்னா வார வாரம் எல்லாருமே உள்ள போய் இருக்கிற கையில் கிடச்சதெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவானுங்க. அதனால இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவனுக்கு வந்து 40-50 எடுத்து வந்துடுறானுங்க, ஆனால் வாரம் முடிகிறதுக்குள்ள இவனுக்கு டாஸ்க்ன்ற பேரில் செய்கிறேன்றதுல எதையுமே கழிச்சு விட மாட்டேறானுங்கன்னு பிக் பாஸ் நினச்சிட்டு, இல்லை இல்லை இந்த வாட்டி கேப்டன் ஒரு ஆள் போகணும், அவர் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் போகணும், மொத்தமே 4 கூட தான் கொடுப்போம், அதில் நீங்கள் எவ்வளோ ரெப்ப முடியுமோ ரெப்பி அதில் உள்ள இதை மட்டும் நீங்கள் கழிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அது ஒரு வந்து டார்கெட் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக யுகேந்திரன் அப்புறம் நிக்சன் ரெண்டு பேரும் போய் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எடுத்துகிட்டு வராங்க. அது
ட்விஸ்ட் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க போல, இவங்களுக்கு வந்து எந்த ஒரு க்ரோசரி ஐட்டத்தில் வந்து எதை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்டதுக்கு, ஆட்டா அதாவது வந்து கோதுமை மாவை எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ வீட்டில் இனிமேல் சப்பாத்தியோட மேட்ரே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம யுகேந்திரா அண்ட் நிக்சன் ரெண்டு பேருமே போய் என்னென்ன பொருள் வேணுமோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே இது எவ்வளோடா வந்திருக்கும், ஏன்னா எல்லாருமே போகும்போது 40-50,000 கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் எடுத்திருக்கீங்க, எவ்வளோக்கு எடுத்திருக்கீங்கன்னு பார்த்தா 11,000-12,000 தான் எடுத்துருந்தாங்க. ஓகே இப்போ தான் தெரியுது யார் யார் போனால் கரெக்டாக எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன காட்டுவானுங்கன்னா, மாயா பூர்ணிமா மாயா அக்ஷய் மாயா 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 தான், எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் மாயா, இங்கே பார்த்தா மாயா 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 மாயா. அது ஒன்று தான் இருக்கா வீட்டில், வேறு யாருமே கண்டஸ்டன்ஸ் யாருமே கண்ணுக்கு தெரியாதா, இல்லை பிக் பாஸ்க்கு அப்படி என்ன ஒரு மாயா மேலே கிருஷ்ணன் தான் எனக்கு இன்னும் புரியவே. இப்பயும் போல் பார்த்தீங்கன்னா, நம்ம விஷ்ணு வந்து பிக் பாஸ் ஸ்மால் பாக்ஸ் உள்ள வீட்டுக்கு போய் அந்த இடத்துல ஏதாவது ஒரு வேலை சொன்னால் காண்டார விஷ்ணு நேற்று என்னடா அவ்வளோ அமைதியாக காமெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு பாத்திரம் விளக்குற இடத்துல தான் அவர் எப்பயுமே காண்டாருது, இன்றைக்கி என்னடானா அவர் ஏதோ காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம தான் நாமினேஷன் இல்லையே அப்படின்ற ஒரு சந்தோஷமா என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ இல்லை அப்படின்னா, கமல் சார் வந்து வச்சு குத்துனதுனால அவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரான்னு தெரியல. அதனால என்னடானா, அடி நான் வந்து நடிகனானு வந்திருக்கேன்டா, நீங்கள் என்னடானா பாத்திரங்களை விட்டுக்கிட்டு இருக்கேன், வெளியே போனால் ஆக்டர் ஆவேனே தெரில, ஏதோ ஹோட்டலில் பாத்திரங்களை விட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு. இது வரைக்கும் பிக் பாஸ் விட்டு வெளியே போனவங்க யார் நல்ல ஒரு ஆக்டர் ஆகியிருக்கானுங்க, எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு பேரை தவிர்த்து மொத்தம் யாருமே இன்ன வரைக்கும் கண்ணில் படவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பாக்ஸ் வீட்டில் உள்ளவங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு நம்ம ஸ்மால் பாக்ஸ் பேசுகிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, பழைய கண்டஸ்டன்ஸே கூப்பிட்றாரு, புது கண்டஸ்டன்ஸே கூப்பிட்டு பேசுகிறாரு. அப்படி என்னடா பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த வீடு கலகலப்பாக இருக்கணும், நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது கலகலப்பாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மாயா, நாங்கள் சும்மாவே ஆடுவோம், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, நீ தலையை விரிச்சு போட்டு ஆடுவோன்ற மாதிரி தான் இருந்துச்சு மாயாவோட எக்ஸ்பிரஷன் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வச்சுட்டாரு, அது என்னடானா கிளீனிங் டாஸ்க். ஸோ கிளீனிங்காக டாஸ்க்காக விஷ்ணு ஒரு பக்கம் வராரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மணி வராரு. அப்போ வந்து ஒரு டேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு பால் வச்சு அதை சென்டரில் கொண்டு வரணும் அப்படின்றதான் டாஸ்க். ஸோ யார்கிட்ட கடைசியாக சென்டரில் கொண்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். அப்படி பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் அதில் வந்து ஜெயிக்கிறாரு. ஸோ அப்படி ஜெயித்ததுக்கப்புறம் கிளீனிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ அடுத்தது ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, அதில் என்னடா நம்ம கூல் சுரேஷ் அண்ட் பிரதீப் வராரு. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு பிளேட்டில் 4-5 கிளாஸ் வச்சுருவாங்க, அதை வந்து கோபுரம் மாதிரி அடிக்கடிக்கு மேலே கொண்டு வரணும். ஸோ அப்படி கடைசியாக யார் கோபுரம் மாதிரி அடிக்க கொண்டு வராங்களோ ஸோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணே கூல் சுரேஷ் அண்ணே தான் ஜெயிக்கிறார். அப்படி கூல் சுரேஷ் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சந்தோஷத்தில் ஆய் ஒயின்னு கத்த ஆரம்பிச்சு அங்கங்கே பிடிச்சிக்கிச்சு மனுஷன், சந்தோஷத்தை கூட முழுசாக பட முடியல. அதுக்கப்புறம் சரி அவர் வெளியே வந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, ஜான்சினா அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி கத்தும் போது அவர் பண்ண அலப்பறை இருக்கே சொல்லவே வேணாம். அதுலேயும் அந்த தண்ணியை வாயில் ஊற்றி துப்புனார் பாருங்கள், மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த WWE பார்ப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் அவர் தண்ணி குடிச்சு துப்ப போகும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி எல்லாருமே விலகிட்டாங்க. விசித்ரா மட்டும் பார்க்க மாட்டாங்க போல இருக்குது, பார்க்காதது என்ன அவர் அவங்க தப்பா, அதனால் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. இவர் என்னால் தண்ணியை குடிச்சு துப்புறேன்ற பேரில் விசித்ரா மேலே துப்பி விட்டார். ஸோ நல்லா காமெடியாகவே இருந்துச்சு அந்த இது ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கூல் சுரேஷனை பார்த்தீங்கன்னா, அந்த சப்பாத்திலேருந்து ஹார்டின் மாதிரி பண்ணி இதை நான் வந்து என்னோடய ஜெஸ்ஸியை கொடுக்க அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார், பார்க்கறது கன்றாவியாக இருந்துச்சு. என்னடா எப்படா இந்த எபிசோடு முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து ஒரு பாட்டு பாடுற மாதிரி, அதாவது ஹவுஸ்மேட்ஸை வச்சு ஒவ்வொருத்தவங்க யாரோ உள்ளே வந்தாங்க அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு பாட்டோட அந்த எபிசோடு வந்து முடித்தாங்க. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எந்த ஒரு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, முக்கியமாக மாயா மாயானே போயிருச்சு. ஸோ இந்த ஒன்று ரெண்டு டாஸ்க் வச்சதுனால பார்க்குறது கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம், டாடா பாய்.